சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பிறக்கவிருக்கும் மாதம் வந்து புது வருடத்தின் ஆரம்ப மாதம் ஜனவரி மாதம். இந்த வருடம் முழுவதும் 12 ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் சிறப்பான பலன்களை நிறைவாக விரைவாக அடைவதற்கு ஜெயந்தி நாதனாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் செந்தில் நாதனின் பொற்பாதங்களை பணிந்து அனைவருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இப்போ இந்த 12 ராசியினருக்கும் ஜனவரி மாதம் காணப்படக்கூடிய கோள்களின் கோச்சார நிலையை கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஜனவரி மாதம் நடக்கும், இதில் நம்ம அன்பர்கள்லாம் எப்படி வந்து கடந்து வந்துடலாம், எந்தெந்த காரியத்தை வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணும், எந்தெந்த காரியத்தை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் என்பதெல்லாம் கோள்களின் கோச்சார நிலையை கொண்டு நீங்கள் இந்த ஒரு மாதம் முழுவதையும் சிறப்பாக கடந்து வந்துடலாம். ஜனவரி மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது, செவ்வாய், தனுசில் சூரியன், சுக்கிரன், சுக்கிரன் வக்கர நிலையில் அமர்ந்துள்ளார், மகரத்தில் சனி, புதன், கும்பத்தில் குரு பகவான். மாத ஆரம்பத்தில் சந்திர பகவான் வந்து விருச்சிக ராசியில் உதயமாகிறாரு. அவர் மாதம் ஒவ்வொரு ராசியாக பயணித்து உங்களுக்கு பலன்களை வாரி வழங்க போகிறார். இந்த மாதம் சூரியன் மட்டும் 2 ராசியில் பயணிப்பார் எப்போவுமே, அது ஜனவரி மாதம் பொழுது தமிழ் மாதத்தில் வந்து 2 இதுவாக வர்றதுனால முற்பகுதி பிற்பகுதினும் போது சூரியன் தனுசிலிருந்து மாத பிற்பகுதியில் மகரத்திற்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவானும் மாத பிற்பகுதி 16 தேதி உங்களுக்கு தனுசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிலையை கொண்டு 12 ராசி இருக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை நம்ம ராசி பலனாக விரிவாக காணலாம். அன்பர்கள் முழுவதும் பதிவினை முழுமையாக கேட்டு என்ன மாதிரியான இறை வழிபாடுகளை மேற்கொண்டு இந்த மாதம் சிறப்பான பலன்களை அடையலான்னு நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. சிம்ம ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5 இடம். இந்த இடம் வந்து பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. நம்ம பூர்வ புண்ணிய பலனால் நம்ம என்ன மாதிரியான பலன்களை அடையுமோ, பாக்கியங்களை அடையுமோ என்பதையும் சுட்டி காட்டும். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா, மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்குது. சிம்ம ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் மிக சிறப்பான மாதம். ராசி அதிபதி மாத முற்பகுதியில் 5 இடத்துல இருப்பார். பிற்பகுதிக்கு 6 இடம் சென்றாலும் கவலையே கிடையாது. சூரியனுக்கு 6 இடம் மிக சிறப்பு, அவருடைய ஆளுமை திறன் அங்கு மிக சிறப்பாகவே இருக்கும். 6 இடம் உபஜயஸ்தானம், போட்டியிட்டு வெல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் ராசி அதிபதி சென்று அமரும் பொழுது தில்லாக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த ஒரு மன தைரியம், இங்கே தில்லுன்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு மன தைரியத்தை கொடுத்துரும். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கலாம், செய்யலாம், பயம் இல்லாமல் வந்து துணிஞ்சு தொழிலில் வந்து ஒரு முயற்சியை போடலான்ற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் 3 இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு சுக்கரனோட வீடு. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இடத்துல பக்ரமாகி, பக்ரமானாலே பலம் கூடிடும் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, 3 இடம் குருவின் 9 பார்வையும் சனியின் 10 பார்வையும் தொழில் பார்வையும் விழுந்து கொண்டிருக்கிறதுனால இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மனக்குழப்பமாக உட்கார்ந்து அது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, தொழிலாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலையாகட்டும், எப்பேற்பட்ட ஒரு மனக்குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலுமே திடீர்னு ஒருத்தர் இறைவன் மாறி வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லி உங்களை வழிநடத்தி சென்றிடுவார். அந்த மாதிரி இறைக்கடாட்சம் நிறைந்த மாதம் இந்த மாதம் தைரியமாக சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலை புரிவோருக்கும், அது அரசு துறை, தனியார் துறை இருப்பவர்களுக்கு தொழிலில் ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழிலால் ஒரு சிறப்பான இடமாற்றம், நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு இடமாற்றம் கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்குது. என்ன பண்ணணும், மாத பிற்பகுதியில் சூரியன் 6 இடத்துக்கு போயிடுவார். அந்த இடத்துல வந்து 2 அதிபதி ஏற்கனவே இருக்கிறார், அவர் 2 11 உடையவனும் இருக்கிறார். தொழில் காரகன் 6 அதிபதி அந்த இடத்துலையே ஆட்சி, வேலை உண்டு, வேலையால் வருமானம் உண்டு, உழைக்கிறதுக்கு ஜாதகர் தயார், அவர் போட்டி போட்டு வெல்லக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியோடு இருக்கிறாருன்னு மாத பிற்பகுதியில் சூரிய பகவானும் சொல்லிட்டாரு. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தான் ஒருத்தருக்கு வந்து சிறப்பாகவே இருக்கணும். நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், சூரியன் ஒருவர் தான் ஆன்மக்காரகன், ஆத்மக்காரகன், நம்முடைய உடலில் உள்ள எலும்புகளுக்கு எல்லாம் காரகன். அவர் சிறப்பாக இருக்கும்பொழுது தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துடனும் இருக்க முடியும், மன ஆரோக்கியத்துடனும் இருக்க முடியும், சிந்தனை தெளிவோடுமே இருக்கணும், சேமமாக இருக்கிறோம்,
சேமமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த சேமத்திற்கு உரியவரே நம் சூரிய பகவான் தான். அவர் சிறப்பாக இருக்கும்பொழுது தான் இன்னும் ஆண் ஜாதகங்களுக்கு அவர் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னுவார். ஆண் ஜாதகம் மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருவருக்குமே சூரியன் சிறப்பான நிலையில் இருக்கும்பொழுது அவர்கள் என்னிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு நம்ம தைரியமாகவே சொல்லலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முயற்சியை விடாது கை செயல்படும் பொழுது வெற்றி நிச்சயம் அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். சனி வந்து சனி சூரியன் புதன் மாத பிற்பகுதியில் இந்த கூட்டணி அமையும். அப்போ இன்னும் வந்து தொழிலால் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், கடுமையாக உழைக்க வேண்டியது வரும். மாதம் முற்பகுதியில் இது வரைக்கும் வந்து தொழில் செய்கிற இடத்துல ஒரு கெடுபடி அப்படின்ற சொல்லலாம் மாறி எல்லாமே சுமூகமாக இருக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைச்சதுனால உங்களுக்கு வேலை பளு, அதனால் வந்து ஒரு ப்ரெஷரு இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மேலதிகாரிகளுடைய ஒரு ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குமே தவிர கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணம் எனக்கு நல்லபடியாக செலவழிச்சா ரெண்டு காசு எடுத்து வச்சேன்னு சொல்லக்கூடிய நிலைமை இந்த மாதம் இருக்கும். கையிருப்பு கூடும். பெண்மணிகள் வந்து மாத முற்பகுதியில் சுப நிகழ்ச்சிகளை போய் கலந்து கொண்டு மனமகிழ்வுடன் இருப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மாத பிற்பகுதி வேலை பல உங்கள் குடும்பத்தில் வந்து பொருளெல்லாம் வாங்கி சேர்த்தேன், அதை தான் அங்கங்கே வைக்கணும், வீட்டுக்கு வந்து ஒழுங்குபடுத்தணும், வர்ற உறவினர்களை கவனிக்கணும் இப்படின்றது சுப நிகழ்வுகளும் நடக்கும். அதற்கேத்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மாதம் தன வருவாய் வந்து மனநிறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க் பளு வந்து அவ்வளோ ப்ரெஷராக தெரியாது. ஆனாலும் வந்து வேலை செய்யணுமே என்ற ஒரு மன அழுத்தம் ஒரு எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் களைவதற்கு நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொண்டுடுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல வேலை செய்பவராக இருந்தாலும் தொழில் முனைவராக இருந்தாலும் இல்லை ஒரு தள்ளுவண்டியிலேயே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிறிய வணிகம் இல்லை அறிவுத்துறை அறிவு சார்ந்த துறை இல்லை அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடிய ஷேர் மார்க்கெட்டிங் கேம்பிளிங் ரேஸ் சீட்டாட்டம் இந்த இது இந்த துறைகள்லாமே ரொம்ப சிறப்பு. உங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் நிச்சயம் உண்டு. கணினித்துறை இருப்பவங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் வாக்கால் தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டம் வந்து உங்கள் வாக்கு சாதனத்தை சிறப்பாக முடிப்பீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும். அரசு துறையில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நெளிவு சுழிவாக மாத பிற்பகுதியில் சென்று விட வேண்டும். மற்றபடி இந்த மாதம் வந்து உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையிலிருந்து ஒரு இடம் ஒரு வீடு பிராப்தி நிச்சயம் உண்டு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 9-4 உடையவரே அவர் சிறப்பான நிலையில் வந்து 4 இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் ஆட்சி பெற்றும் இருக்கிறார். ஒரு சிலர் வந்து ஃப்ளாட் வாங்கக்கூடிய அமைப்போ இல்லை ஒரு சிலர் வந்து ஒரு காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு இடம் வேணுன்ற மாதிரி ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கக்கூடிய அமைப்போ ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதற்கான தன வருவாய் எங்கேருந்து வரணும் தெரியாது. ஏன்னா குரு ஏற்கனவே உங்களுக்கு சிறப்பாக போய் அமர்ந்துட்டார். அவர் 5-8 பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவர் வந்து தனக்காரகன். அவர் உட்காந்து 11 ராசி 3 எந்த சூழ்நிலையிலும் திட்டம் போட்டு வெற்றி அடைஞ்சு ஒரு லாபத்தை நிச்சயமாக அடைவீங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருந்து இறைவனுடைய இறையாற்றல் உங்களுக்கு எடுத்து கொடுத்து நீங்கள் சிறப்பாக இந்த மாதத்தை கடக்க போகிறீங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணிடுச்சு. வண்டி வாகன சேர்க்கை சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் மிக அருமையாகவே இருக்குது. ஈசனாரலால் உங்களுக்கு தைரியமாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டம் அது நீண்ட நாள் புத்திர தாமதம். இந்த வந்திருக்க குரு 11 காலச்சக்கரத்துக்கு 11 இடத்துல அமர்ந்து அவர் எங்கெங்கே பார்க்குறாருன்னா 3, 5, 7 இடங்களை பார்க்குறாரு. அதனால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொடுத்த திருமணம் இருக்கட்டும் இல்லை புத்திர பாக்கியமாக இருக்கட்டும் 10-11 இல்லைன்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் குலதெய்வத்தினாரலால் அது நிச்சயம் உண்டு அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். ஒரு சிலர் வந்து குழந்தைகள் சார்ந்து எடுக்கிற விஷயங்கள் இது வரைக்கும் பிள்ளைங்க வந்து ஒரு சொல் பேச்சு கேட்காம ஒரு மன வருத்தம் தந்து கொண்டிருந்தாங்க அப்படின்றவங்களுக்குலாம் அந்த கவலை வேண்டாம். அவருடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மன மகிழக்கூடிய காலம். ஏன்னா புத்திர காரகனை பாக்கியாதிபதி சாரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பார்த்து நீங்கள் வந்து இது வரைக்கும் சொல்கிற பேச்சு கேட்கலங்க இப்போ கேட்குறாங்கன்ற ஒரு மன மகிழ்வும் இருக்கும். புத்திர பாக்கியமும் சிறப்பு, பிள்ளைகளின் நலன் சார்ந்து எடுக்கும் அனைத்து விஷயங்களும் சிறப்பு. திருமண பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப நாட்களாக அப்படின்றவங்களுக்குலாம் உங்கள் தசா புத்தியும் கை கொடுக்கும்பொழுது மார்கழி மாதம் நான் ஏற்கனவே பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து திருமணத்துக்கான முயற்சி முன்னேற்பாடுகள் தாராளமாக செய்யலாம். இப்போ வரக்கூடிய வரன் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றதாகவே இருக்கும். சுக்கரன் வந்து வக்ரமாயிட்டார் அப்படின்னு நினைக்க வேணாம். கலத்திர காரகன் அவர் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் கலத்திர காரகன் சனி பகவான் தான். இருந்தாலும் ஒரு குழப்ப நிலையை கொடுக்கும். குழம்புன குட்டையாக தான் தெளிவான பிறகு நம்ம வந்து மீனை பிடிக்கலான்ற மாதிரி
நம்மளுக்கு பின்னாடி ஒரு தெளிவான மனநிலை வந்து கிடைக்கும். நீங்களும் வந்து அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு சூட்சும அறிவை கொடுக்கக்கூடிய கேதுவும் நாலாம் இடத்தில் சிறப்பாக அமர்ந்து பாக்கியாதிபதியுடன் உங்களுக்கு வந்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான முயற்சிகளும் முன்னேற்பாடுகளும் விரைவாகவே நடைபெறும் அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம். ஆக மொத்தத்தில் ஒரு சிலருக்கு வந்து நீண்ட நாட்களாக ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் கூட நீண்ட நாட்களாக ஒரு வழக்கு போகுது. இந்த வழக்கெல்லாம் எங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து எங்களுக்கு தீர்வாகுமான்றவங்களுக்குலாம் கவலையே வேணாம். ஆறாம் இடத்துல போய் ராசி அதிபதி உட்காந்து எந்த வழக்காக இருந்தாலும் அதை ஜெயித்து சாதிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் தெம்பு எல்லாத்தையுமே கொடுத்துடுவார். திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நீண்ட நாட்களாக கொடுத்து வைத்த இந்த பணம் கூட இந்த காலகட்டம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கு மிக சிறப்பாக இருக்குது. மாத ஆரம்பத்தில் பாக்கியாதிபதி வந்து நாலாம் இடத்துல இருப்பார், மாத பிற்பகுதியில் ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ இது வரைக்கும் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும், தந்தை வழி உறவுகளுடன் வந்து ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் உங்கள் கைக்கே அது வந்து கிடைக்கப்போகிறோம். இதன் மூலயமா ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகன சேர்க்கை ஏற்கனவே சிறப்புன்னு சொல்லிட்டேன். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும், இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பும் மிக சிறப்பாக இருக்கு. ஒரு நீண்ட நாள் கொடுத்து வச்சு இந்த பணமும் வந்த பிறகு ஒரு மூதாதையர் சொத்தே வந்து உங்களுக்கே தெரியாது, அது ஒரு பங்கு இருக்குன்னு. அதுவும் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாகவே இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கி இந்த காலகட்டம் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும், நல்லிணக்கம் ஏற்படும். அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கூடல் கூடல் ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் மறைந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். காதலர்களுக்கிடையே காதல் ஒருபடி மேலே போய் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை பேசி இந்த காலகட்டம் வந்து பிரச்சனையை வளர்த்து கொள்ளக்கூடாது. எது தேவையோ அதை பேசணும், பேச்சை வந்து குறைத்து கொள்ளணும். மற்றபடி உங்கள் வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்குறதெல்லாம் அனைத்துமே சிறப்பாக இருக்குது. குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். நீங்கள் அடுத்த தை மாதம் வந்து உங்களுக்கு முகூர்த்தமே வச்சிடலாம். நான் ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருப்பேன். தசாபுத்தியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தியை உங்களுக்கு கை கொடுத்ததுன்னா தை மாதம் உங்களுக்கு கெட்டி மேளம் நிச்சயம் உண்டு அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஒரு சிலர் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு. வயதானவர்கள் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதுவும் இந்த காலகட்டம் சிறப்பாக கை கொடுக்கும். உடல் நலனை மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தாயார் உடல்நிலையும் கவனம் எடுத்துக்கணும். அவங்கக்கிட்ட வந்து ஒரு கருத்து வேறுபாடு தோன்றும் வரையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையே கவனம் எடுத்து இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, அடிவயிற்று சம்பந்தமான பிரச்சனை, முழங்கால் சம்பந்தமானது, ஒரு சிலருக்கு வந்து ஒற்றை தலைவலி கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைலாம் ஏற்படும். உடல் நலனா மட்டும் ஒரு சின்ன உபாதை ஏற்படுத்தாலும் சென்று காண்பித்து விடுவது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உடல் நலையில் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா ஆறாம் இடத்துக்கே ராசி அதிபதி மாத பிற்பகுதியில் போயிடுவார். தசாபுத்தி சிறப்பு இல்லாமல் இருப்பவங்க கடன் வாங்குவதில் கவனம் தேவை. தசாபுத்தி சிறப்பாக இருந்துச்சுன்னா கடனை கூட அடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அருமையாக இருக்குது. ஒரு இடத்துல லோன் கேட்டிருந்தான், தொழிலை விரிவுபடுத்திருக்குன்னா தாராளமாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக கேட்டிருந்தேன், ஒரு வங்கியில் அரசு வங்கியில் ஒரு தள்ளுபடியில் ஒரு மானியத்தில் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அருமையாகவே இருக்குது. ஆனால் தசாபுத்தி சிறப்பு இல்லாதவர்கள் மட்டும் வண்டி வாகனங்களை செல்லும்போது கவனம் தேவை. உடல் நலனிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஒரு சிலர் வந்து தொழிலை முதலீடு செய்யற விரிவுபடுத்துறதுனால உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து உழைப்பால் முன்னேறக்கூடிய மாதம் ஏற்கனவே சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டு உழைக்கிற வேலை பல அதிகமாக இருக்கும். இதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் கடந்து வர்றதுக்கு இறை வழிபாடு, வாராகி அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஏற்கனவே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாழ்நாள் முழுவதுமே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே அவர் தான். நம்மளுடைய இயற்கை கடவுள்களான சூரியனையும் சந்திரனையும் வழிபடும் பொழுதே நம்மளுக்கு சூரியன் வந்து உடலுக்கு காரகன், அவர் ஆன்ம காரகனும் சொல்லியிருப்பேன். சந்திரன் வந்து மனதுக்கு காரகன். காலையில் அவரை கும்பிடணும், இரவில் சந்திரனை கும்பிட்டுட்டு நம்ம படுக்கும் பொழுது நம்மளுக்கு தெளிவான மனநிலையும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும்போது சிறப்பாக செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து அனைத்தும் அருமை. தசாபுத்தி கொஞ்சம் சாதகம் இல்லாதவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்மராசி அன்பர்கள், இந்த மாதம் கவனமுடன் இருக்கக்கூடிய நாட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்ம தினங்கள் தான். சந்திராஷ்ம தினங்களாக ஜனவரி 8, 9, 10 ஆகிய தினங்களாக வருது. அன்றைய தினங்களில் வந்து எப்போ செய்கிற வேலையை செய்யுங்க, புதுசாக எதுவும் ஆரம்பிக்கவானா, அன்றைய தினங்களையும் வந்து சிறப்பாக செயல்பட இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு. ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு எதுக்கு அந்த அம்மாவை என்றைக்குமே உக்ர தெய்வங்கள் வந்து சிறப்பாக பயனளிக்கும்.
வாராகி அம்மன் இந்த காளி துர்கை வழிபாடெல்லாம் செய்வது ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே பத்துலேயும் ராகு பகவான் இருக்கார். தொழிலில் வந்து ஒரு சிறப்பான நிலையை அடைவதற்கும் அந்த அம்மா வந்து சிறப்பாக வழிகாட்டுவாள். வெற்றிக்கென பிறந்தவள். அதனால் உக்ர தெய்வங்களை வந்து வழிபடுங்க. சித்தர் வழிபாடு வச்சுக்கோங்க. நான் எப்பவும் அதான் சொல்லுவேன், சித்தர் வழிபாடு வந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக்கும். அதை 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்வது அதுதான். இந்த பலன்கள்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி போடுது, அதை எதை சார்ந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியம் என்ற உறவுகளுக்கா, இல்லை ஒரு பொருளாதாரம் சார்ந்தா, அது வந்து ஒரு வெளிநாட்டு வேலைக்கா, இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கவா, இல்லை ஒரு இடத்துல கை கட்டி தான் நம்ம வேலை செய்யணுமா, இதையெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிம்மராசி அன்பர்கள், இந்த மாதம் முழுவதும் அனைத்து விதமான நற்பலன்களையும் விரைவாகவும் நிறைவாகவும் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.